வணக்கம், இது ஆட்டி கஃபே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான சுவையான ஹெல்த்தியான ஸ்வீட் தாங்க பார்க்க போறோம். நார்மலா கேசரிய சக்கரை போட்டு செய்வோம். இன்னைக்கு வெல்லம் போட்ட வெள்ளை கேசரி செய்ய போறேன். வெள்ளை கேசரி செய்ய தேவையான பொருட்கள்: வெள்ளை ரவை அரைக்கப் நியர்லி 100 கிராம், வறுக்காதது, பொடிச்ச வெல்லம் நம்மளுடைய ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி. நான் 2 பங்கு எடுத்திருக்கேன், அதாவது 1/2 கப்பு ரவைக்கு 1 கப்பு பொடிச்ச வெல்லம் எடுத்திருக்கேன். முந்திரி பருப்பு 20 உடச்சு போட்டு வச்சிருக்கேன். 1/2 டீஸ்பூன் பொடிச்ச ஏலக்காய், கிட்டத்தட்ட 1/4 கப்பு நியர்லி 50 ml உருக்கின எண்ணெய், ரவை மாதிரியே 4 பங்கு தண்ணி, 1/2 கப்பு ரவைக்கு 2 கப்பு தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஸோ நம்ம என்ன பண்ணிடலாம், கொஞ்சமா ஒரு டீஸ்பூன் நெய் விட்டு முந்திரி பருப்பை கோல்டனா வறுத்தெடுத்து வைக்கலாம். முந்திரி பருப்பை கோல்டனா வறுத்தாச்சு. அதே வாணலியில 2 டீஸ்பூன் நெய் விட்டு ரவையை வறுத்திடலாம். நிறம் மாறக்கூடாது, ஆனா நல்லா வறுப்பட்டிருக்கணும். சிம்லேயே வச்சு வறுத்துருவோம். 1-5 நிமிஷம் வறுத்தா போதும் அது. ஸோ அதை நல்லா வறுத்துட்டு பார்க்கலாம். ரவைய வறுத்தாச்சு. பக்கத்துலேயே வந்து நான் தண்ணியை கொதிக்க வச்சிருக்கேன். இப்போ அப்படியே மெதுவாக அந்த தண்ணியை எடுத்து ரவையில விட்டுடலாம். ரவை இருக்கக்கூடிய அடுப்பு வந்து நான் என்ன அணைக்கல. ஸோ அப்படியே மெதுவாக விடுவோம். அப்படியே விட்டு ரவையை வந்து கலரணும், நல்லா வேகணும் அது. அப்படியே அந்த 4 பங்கு தண்ணியையும் அழகாக அது உறிஞ்சிக்கும், அப்படியே பதமாக வெந்துடும். ரவை வேகிறதுக்குள்ள நம்ம என்ன பண்ணிடலாம், அந்த வெள்ளத்தில் பேருக்கு தான் தண்ணி, 2 டீஸ்பூன் மட்டும் தண்ணி விட்டு அதை அப்படியே வந்து உருகணும். காகெல்லாம் வைக்க வேண்டாம். அப்படியே கரைச்சதுக்கப்புறமா வடிகட்டி டைரெக்டாக நம்ம வெந்த ரவையில் வந்து இதை விட்டுணும். ஸோ இதை அப்படியே வந்து கரையட்டும். ரவை நல்லா வெந்துச்சு, அப்படியே ஃபுல்லாக அந்த தண்ணி முழுக்க அப்படியே உறிஞ்சாச்சு. அதே மாதிரி வெள்ளமும் நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வெள்ளத்தை வந்து அப்படியே வடிகட்டி நம்ம இந்த ரவையில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கலர வேண்டியதான். பாக்கி இருக்கக்கூடிய எல்லா நெய், முந்திரி பருப்பு, ஏலக்காய் பொடி எல்லாத்தையுமே சேர்த்துடலாம் அதில். ஸோ சக்கரை மாதிரி தாங்க, நம்ம வெள்ளை கரைசல் விட்டு கொஞ்சம் அப்படியே லிக்விடாக இருக்கும், கொஞ்சம் நேரம் கழித்து அப்படியே இது வந்து கெட்டியாயிடும். ஸோ இடையில வந்து நெய் விட்டுக்கலாம், ஏலக்காய் பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷுங்க. நமக்கு வந்து தோணும், என்னது கேசரியை நம்ம வெல்லம் போட்டு செய்யலாமா, டேஸ்டாக இருக்குமா அப்படின்னு எல்லாம் தோணும். செம்ம டேஸ்டாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டீங்க அப்படின்னா அடிக்கடி கேசரி செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. வெள்ளை கேசரி கலர்லாம் நம்ம சேர்க்கலை, எல்லாமே அப்படியே இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருள் தான். ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு, அதுவும் ஸ்வீட் விரும்பக்கூடிய குழந்தைகளுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம். இப்போ ஏலக்காய் பொடியையும் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலருவோம். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா நெய்யையுமே அதில் விட்டுடலாம். கெட்டி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் முந்திரி பருப்பு, நெய் எல்லாத்தையும் போட்டு கிளறிடலாம். டெக்ஸ்சரே பார்க்கறதுக்கு வந்து செம்ம சூப்பராக இருக்குங்க. இது ஆறினதுக்கப்புறமா அப்படியே ஒட்டாமல் விண்டு விண்டு வாயில் போட்டுக்கிற மாதிரி செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஸோ நான் ரொம்ப பில்டப் கொடுக்குறேன்னு நினைக்காதீங்க, செம்ம டேஸ்டி தான் அது நிஜமாலுமே. ஸோ அருமையான ஹெல்த்தியான வெள்ளை கேசரி ஃபென்டாஸ்டிக்காக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை செஞ்சு உங்கள் குழந்தைங்க, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்னும் ஒரு சூப்பரான ரெசிபியில் சந்திக்கலாம். தேங்க்யூ.